அனைவருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எமிஸில் நம்ம போடக்கூடிய அட்டனன்ஸ், ஸ்டூடெண்ட் வருகை பதிவேடு, ஆசிரியர் வருகை பதிவேடு, இது எல்லாமே வந்து ஒரு மாதத்துக்கான அப்ஸ்ட்ராக்ட் வந்து எப்படி வந்து நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கான நியூ அப்டேட் வந்து எமிஸில் விட்டுருக்காங்க, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ரோம்ரஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். ரோம்ரஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க. நான் வந்து எமிஸ் டிஎன் ஸ்கூல் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் ஸ்கூல் லாகின்ல இருக்கனால டேரெக்டாகவே எனக்கு ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுக்கங்க. மேலே குரோம் ப்ரௌசரில் மேலே பார்த்திங்க அப்படின்னா டெஸ்க்டாப் செட் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிங்க. ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஒன்று காலம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டோடைய அட்டனன்ஸ் ரிஜிஸ்டர் இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வந்து செலக்ட் அப்படிங்கிற வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் வகுப்புகளை தேர்ந்தெடுக்கலாம், உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வகுப்புகள் உங்களுக்கு காட்டும், அதை வந்து தேர்ந்தெடுக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செக்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மந்த் வைஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதத்துலேருந்து இந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 2022-2023 கொடுத்துருப்பாங்க. நான் 2023 கொடுத்துட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா 1 or 2 seconds ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களுடைய வருகை பதிவு என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகுது, சரிங்களா. ஃபுல்லாகவே நமக்கு வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம பிடிஎஃபாக எடுக்கணும் அப்படின்னாலும் பிடிஎஃபாக கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பிடிஎஃபாக வந்து டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து கீழே பிடிஎஃப் வியூவரில் வந்து நம்ம வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். அட்டன்ஸ் வருகை பதிவு வந்து நம்ம டோட்டலாகவே வந்து நம்ம வந்து மாணவருடைய பெயரோட இது வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து எக்ஸல் ஃபார்மேட்லேயும் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸலை டவுன்லோட் பண்ணுறனாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸல் சீட்டையும் நமக்கு வந்து கிளிக் பண்ண அப்படின்னா நமக்கு எக்ஸல் ஃபார்மேட்லேயும் நமக்கு வந்து இதை வந்து நமக்கு வந்துடுது, சரிங்களா. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு கிடச்சிருது. இது மாதிரி வந்து இரண்டு வழிகள்லையும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க 2023. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸ் வைஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா. மறுபடியும் நம்ம பேக் போயிடலாம். போயிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ஸ்டாஃப் அட்டண்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இப்படி தான் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளிக் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மந்த் வைஸ் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஜனவரி மாதத்தை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 2023 கிளிக் பண்ணிவிட்டு சர்ச்சுங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துறேன். கொடுத்தீங்க அப்படின்னா ஆசிரியருடைய பெயர் காட்டுது, அவங்க ட்ரைனிங் கலந்த டீட்டெயில்ஸ் காட்டுது. அடுத்து பார்த்திங்கன்னா மந்த்லி வைஸ் வந்து உங்களுக்கு அவங்க ஆர்எல் போட்ட மதவீடு போட்டது. எஃப்எஸ்சி அப்படிங்க அப்படின்னா சிஎல்க்கே அர்த்தம். இது வந்து நமக்கு சிஎல் வந்து காட்டுது, சரிங்களா. ஃபோர் ஒன் ஆஃப்டர்நூன் ரெண்டுமே வந்து செக்ஷன் வந்து எஃப்சி அப்படின்னு காட்டுது. இது வந்து நம்ம சிஎலாக தான் கணக்கு எடுத்துக்கணும், சரிங்களா. அது மாதிரி அவங்க போட்ட ஏன் லீவு இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஷோ ஆகுது, சரிங்களா. நம்மளுடைய அட்டண்டன்ஸ் வருகை பதிவேட்டில் இஎல் சிஎல் மற்றோட எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு அந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுது. எக்ஸலில் நம்ம பண்ணும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே நமக்கு பேரோடு நமக்கு எக்ஸல் சீட்டில் நமக்கு வந்துடுது. பேரோடைய நமக்கு வந்து எத்தனை நாள் வந்து நம்ம போட்டிருக்கோம், ப்ரெசண்டாக ஆப்ஷனாங்கிறது எக்ஸலில் கரெக்டாக வந்துடுது. நீங்கள் எக்ஸலில் வந்து நீங்கள் பிடிஎஃபாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பிடிஎஃப் டேரெக்டாக கொடுக்கும்போது நம்ம நேம் அந்த இடத்துல காட்டுறதில்லை, சரிங்களா. அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பொட்டன்ஷியல் ட்ராப் அவுட் லிஸ்ட்டும் நமக்கு ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரம்மு டூவும் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்துடுது. இப்போ தான் ஒன்றாதான் பார்த்திங்கன்னா நான் ஜனவரி 1லிருந்து நான் வந்து ஒரு 7 வரைக்கும் கொடுத்துட்டு கோங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு வந்து காட்டிடுறாங்க. இதை வந்து நம்ம எக்ஸல் சீட்டில் மட்டும் ஃபார்மெட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸல் சீட்டில் ஃபார்மெட்டில் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும், சரிங்களா. அவங்க பேர், அவங்க வகுப்பு, எப்போ ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, எப்போ ஆப்சண்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்து இதில் ஷோ ஆகிடுது. ஆப்சண்ட் எப்போ போகிறாங்க அப்படிங்கிறத இதை என்ன பயன்படுத்தி கொள்ளலாம், நீங்கள் போட்டோடிச்சு டபுள் லிஸ்ட்டு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறைகளையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவைப்படும் டீட்டெயில்ஸை வந்து நம்ம எக்ஸல் ஃபார்மேட்லேயும் பிடிஎஃப்லையும் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கணவரி மிகவும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா 2023 டீட்டெயில்ஸ் மட்டுமே அப்டேட் பண்ணியிருக்காங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.